I consider this as a very special privilege to be the chief guest of your graduation day ceremony of the Leela Institute of Technology and Science. Chairman Mr. M. T. Nicholas and the founder, I'd like to thank him and as well as the principal for this very rare privilege of delivering the graduation address and to present valuable degrees to the young graduates. I have written my graduation message and it is being circulated to you. I will encourage you to go and read it at least once. This I have not written in 20 minutes. This message I wrote for about 20 years. Therefore, I will certainly expect you to go and sit and read for at least 20 minutes. I will assure you, it will not be a waste of time. I'd like to also congratulate you for winning the degree. But this degree is not your personal achievement. This is the partnership and the hard work of many, many people. நீங்க இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வாங்கியிருக்கிறீங்க. அது உங்களுடைய தனி முயற்சியின் பயனாக விளைந்தது அல்ல. இந்த பட்டப்படிப்புக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த கல்லூரியை நிறுவி இருக்கக்கூடிய டாக்டர் நிக்கோலஸ் சார் இருக்கிறாரு. இந்த கல்லூரி அவர் நிறுவலைன்னா நீங்கள் ஒரு வேலை எங்கே படிச்சிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. இதுக்கு மேலாக பின்னாடி உட்காந்துருக்குறாங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும். அவங்க யாரும் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சிருக்க மாட்டாங்க அப்படி நான் நம்புகிறேன். ஒன்னாட்டு இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் படிப்பை படிக்கிறதுக்கான எல்லா வசதியையும் எல்லா வாய்ப்பையும் தாங்கள் நேரத்தையும் பணத்தையும் முயற்சியையும் இன்னும் சொல்லுவோம் அவங்க ஆன்மாயையும் உங்களுக்காக அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே கிட்டத்தட்ட தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்லூரியில் உள்ள ஆசிரிய பெருமக்கள் உங்களுக்கு அறிவியலை, கணிதத்தை, ஆங்கிலத்தை, பொறியியலை அறிமுகம் செய்து வைத்தவர்கள். அவங்களுக்கு இதில் பெரிய பங்கு இருக்குது. இந்த கல்லூரியில் உள்ள ஒரு நிர்வாக அதிகாரிக்கு இதில் பங்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கல்லூரியில் உள்ள ஒரு துப்புரவு தொழிலாளருக்கு கூட, இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரீஷியனுக்கு கூட உங்களுடைய வெற்றியில் ஒரு சின்ன பங்கு இருக்குது. நான் கூட காலையில் ஒரு ஸ்டோரியை சொன்னேன். ஒரு இராணுவ தளபதி ஏர்ஃபோர்ஸ் சீஃப் மேலிருந்து வந்துட்டு இருக்கும்போது இந்திய நாட்டினுடைய கடற்படையினுடைய கப்பல் படையினுடைய விமானப்படையினுடைய தளபதி கீழே இறங்கி வரும்போது ஒரு சாதாரண சிப்பாய் அவருக்கு சல்யூட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. சல்யூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப தெரிஞ்ச நபர் மாதிரி சிரிப்பார். அப்போ ஒரு வருஷம் கழித்து அவர் கேட்டார், நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், எனக்கு எத்தனையோ செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் என்னை பார்த்து முகத்தை பார்த்து சிரிக்கிறீங்களே, என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக தெரியும் சார், 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பேராசூட் பயிற்சியாளன், நீங்கள் பேராசூட்டில் குதிக்கிறதுக்கான பயிற்சி தான் கொடுத்தேன். அப்போது நீங்கள் விமானம் விபத்துக்குள்ளானது, நீங்கள் விமானத்திலிருந்து எஸ்கேப் ஆகுனீங்க, அங்கேருந்து குதிச்சு ஒரு பேராசூட்டில் உங்களை புதத்திக்கிட்ட குதிச்சு கீழே இறங்குறீங்க, அப்போது 28,000 அடியிலிருந்து நீங்கள் குதிச்சு நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க, சரி அது உங்களுக்கு என்ன வேலை? அந்த பேராசூட்டை பத்திரமாக முடைஞ்சு செதுக்கி அதை கரெக்டாக பேக் பண்ணி அது சரியாக விரிகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சது நான் தான் சார். ஒருவேளை அது விரியலை அப்படின்னா நீங்கள் அன்னைக்கே இறந்துருப்பீங்க. அதனால தான் நான் காப்பாற்றின ஒரு நபர் தான் இந்த விமானப்படத்தினுடைய தளபதிங்கிற எனக்கு பெருமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அப்போது தான் அவன் யோசித்து பார்த்துருக்குறான், நான் இந்திய நாட்டினுடைய விமானப்படையினுடைய தளபதியாக இருப்பதற்கு நான் மட்டும் காரணம் இல்லை, எனது பயிற்சியாளர்கள் காரணம் கிடையாது. ஒரு சாதாரண பேராசூட்டை வந்து தயார் பண்ணி விமானத்தில் பொருத்துகிற நபருக்கும் எனது வெற்றியில் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னான். ஸோ இன்றைக்கி நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு கல்யாணமாகி ஒன்று ரெண்டு குழந்தைகளும் இருக்கும். 10 வருஷம் கழித்து நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க. 30 ஆண்டுகள் கழித்து அந்த நிறுவனத்தினுடைய உயர் பதவிக்கு நீங்கள் வரலாம். ஒரு 100 ஆண்டுகள் கழித்து நம்ம யாருமே இங்கே இருக்க போகிறதில்லை. இந்த சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்களா?
ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், எவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்கு, அப்படி எனக்கு போதும் அப்படி நினச்சி பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லை, எனக்கு இருக்கிற ஆசைக்கும் எனக்கு இருக்கிற திறமைக்கும் நான் பார்க்குற வேலைக்கும் எனக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையில் உங்களுடைய பட்டப்படிப்பு பட்டமளிப்பு விழாவில் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும்தான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ப்ளீஸ் அப்கிரேட் யுவர் செல்ஃப். சுருக்கமாகவே சொல்லிடுறேன், பெரிய தத்துவங்கள் எல்லாம் நான் பேச வரல, ஏன்னா எனக்கு பேச தெரியாது. இருந்தாலும் இது நல்ல தத்துவம். நான் வாங்கியிருக்கிறது ஆப்பிள் ஐஃபோன். இதுக்கு விலை 185,000 ரூபாய். ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறையும் ஒரு மெசேஜ் வரும், உங்கள் ஆப்பிள் ஐஃபோன் சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக பண்ணட்டுமா இல்லை நீங்களே மேனுவலாக பண்ணுறீங்களான்னு மெசேஜ் வரும். நான் என்ன சொல்லியிருப்பேன், ஆட்டோமேட்டிக்காக, நம்ம மறந்துடுவோம். கான்டினியூவஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்கிரேட் பண்ணிடுங்க. இரவு நேரத்தில் பண்ணணுமா பகல் நேரத்தில் பண்ணணுமான்னு கேட்கும். நான் இரவு நேரத்தில் பண்ணுங்க, அப்போ தான் தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கிராஜுவேட்ஸ், நீங்கள் ஒவ்வொரு நாளும் பகல் நேரத்தில் உங்களை அப்கிரேட் பண்ண வேண்டும், இது காலத்தின் கட்டாயம். நீங்கள் என்ன வாக ஆகணும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, எங்கே போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அங்கே போய் சேர வேண்டும் என்றால் நீங்களே உங்களை அப்கிரேட் பண்ண வேண்டும். இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. ஒரு மாணவி என் காலில் விழுந்தா, ஆசீர்வாதம் வாங்கினேன், நான் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாது, ஒரே ஒரு ஆள் காலில் தான் நீங்கள் விழணும், ஆசீர்வாதம் வாங்கினா நீங்கள் ஒரு ஆள்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்க முடியும் இந்த உலகத்தில், யார் தெரியுமான்னு கேட்டேன். அப்போது எங்கள் சேர்மன் சொன்னாங்க, உங்கள் அம்மாட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் அம்மா கூட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, என் பையன் என்கிட்ட காலில் விழுந்து ஆசீர் வாங்கணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன், அப்படி காலில் விழணும்னு நான் சொல்லவும் மாட்டேன், அந்த அவமானத்தை நான் அவனுக்கு கொடுக்கவும் மாட்டேன். ஆனால் நீங்கள் காலையில் விழுந்து உண்மையிலே ஆசீர்வாதம் வாங்கணும்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார், அது நீங்கள் தான். நீங்கள் தான் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த உலகத்தில் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் நேரமும் சக்தியும் வாய்ந்த ஒரே மனிதன் அது நீங்கள் தான். எப்படி சார் சொல்கிறீங்க? நீங்கள் ஆசைப்படுறீங்க ஒரு பெரிய கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 50 லட்சம் ரூபா உங்கள் அம்மாட்ட கேட்டால் கொடுப்பாங்களா? அவங்கள்ட்ட இல்லை, இருந்தால் கொடுத்துருப்பாங்க. உங்கள் அப்பாட்ட கேட்டால் கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பெரிய பணக்காரன்ட்ட போய், நான் நல்லவங்க, லயலா காலேஜில் படிச்சிருக்கேன், இந்த தப்பும் பண்ணலை, யாரையும் ஏமாற்றி பார்க்கல, ஒரு பிள்ளை கூட நான் கண்ணை நேர கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, எனவே எனக்கு ஒரு 50 லட்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கொடுப்பானா? தமிழ்நாட்டில் 50,000 கோடி சொத்து வச்சுருக்கவெல்லாம் இருக்கான், அவன் வீட்டில் வேலை பார்க்குறவனுக்கு 5 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். இதுதான் நிலைமை. இந்த சூழ்நிலையில் இந்த 50 லட்சம் ரூபாயை நீங்கள் நினச்சிங்கன்னா சம்பாதிக்க முடியும். அதுதான் சொன்னேன், நீங்கள் யார்கிட்டையும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதில்லை, உங்கள் காலில் விழுந்தாலே போகும். என்கிட்ட ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து, ஐயா பெரிய பதவியில் இருக்கிறீங்க, என் பையனுக்கு வேலை இல்லை, ஐயா நினைச்சால், ஐயா மனசு வச்சால் எனது பையனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைக்கும். நான் சொன்னேன், ஓ ஐயா நினைச்சா வேணா ஒரு வேலை சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை கிடைக்கலாம், ஆனால் உன் பையன் நினைச்சால் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய சிஇஓ பதவிக்கே உன் பையனால் வர முடியும், அது நான் நினச்சா முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். பட்டதாரிகளே, ஒரு கதையை சொன்னால் அவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன், நான் என்ன சொல்ல வர்றேன். ஒரு பெரியவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படித்த மாணவனை பார்த்து, இந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியல, பயங்கரமான நோய் இருக்குது, நான் இன்னும் சில நாட்களில் இறந்துடுவேன், எனவே நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு பழைய வாட்ச் என்கிட்ட ஒன்று இருக்குது, இது எங்கள் தாத்தா காலத்திலிருந்து இருக்கக்கூடிய வாட்ச்சு, இதுக்கு நல்ல மதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க உலக அளவில், எனவே இந்த வாட்சை கொடுத்துட்றேன், நீ நல்ல இடத்துல கொண்டு போய் இதை விற்று நீ வாழ்க்கையை வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் இறந்துட்டார். அந்த மாணவன் நேராக கொண்டு போய் நாகர்கோவிலில் கொண்டு போய் ஒரு வாட்ச் கடையில் காட்டியிருக்கிறான், அவங்க சொன்ன ஒரு 300 ரூபா கிடைக்கும். இன்னும் யாரும் சொன்னாங்களா, நீங்கள் இதுங்க இல்லை, இது எடுத்துகிட்டு சென்னையில் போனால் அதுக்கு ஒரு 3000 வரைக்கும் கிடைக்கும். அந்த பையன் பஸ்ஸில் ஏறி நேராக சென்னையில் கொண்டு போய் பழைய வாட்ச் கடையில் காட்டியிருக்கிறான், 3000 ரூபா கிடைக்கும், தரம் வாங்கிறியா? இல்லை இல்லை, அவ்வளோ இல்லை, எங்கள் அப்பா நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னார், அப்போ நீ டெல்லியில் போய் பாரு, டெல்லியில் எடுத்துகிட்டு போயிருக்கான், 30,000 ரூபா வேர்த்து இருக்குங்க, கொஞ்சம் ஓல்டு வாட்ச் தான், இதுக்கு மரியாதை இருக்குது, நாங்கள் கொண்டு வெளிநாட்டில் வித்துருவோம், 30,000 ரூபா கொடுக்குறோம் வாங்குறியான்னு கேட்டிருக்கான். இல்லை இல்லை, நான் அந்த ட்ரெயினில் வந்ததுக்கு எனக்கு 10,000 ரூபா செலவாகி போச்சு. அப்போ சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கிறான், அவங்க சொன்னாங்களாம் இந்த மாதிரி பழைய வாட்செல்லாம் நியூயார்க் சிட்டி
நியூயார்க் நகரத்தில் ஒரு பெரிய மியூசியம் இருக்குது, அந்த மியூசியத்தில் காட்டிங்கன்னா இதோடைய ஒர்த்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. கூட படித்த பையன் ஒருத்தன் கலிஃபோர்னியாவில் இருக்கிறவன் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நான் கேட்டு சொல்கிறேன். அவன் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கான். அவன் அங்கே போய் விசாரித்து பார்த்தா இது சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலக அளவில் தயாரிக்கப்பட்ட 10 வாட்சுகளில் இது ஒரு வாட்ச். இந்த மாதிரி வாட்ச் உலகத்தில் கிடையாது. அவங்க தேடிட்டுருக்காங்க இப்படி வாட்ச் எங்கே ஆச்சு. சமயத்தில் ஒரு வாட்சத்தை பற்றி செய்தி வந்தது இல்லையா, மொத்தம் கொஞ்சம் தான் பண்ணுவாங்க, நம்பர்லாம் போட்டிருப்பாங்களாம். இப்படிப்பட்ட அபூர்வமான வாட்ச் தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம் சார். இது யார்கிட்ட இருக்குது? நாகர்கோயிலில் என்ஜினியர் நண்பர்கிட்ட இருக்குது சார். இதை கொண்டு வர முடியுமா? விலை என்னென்னு சொல்லுங்கள், கொண்டுடலாம். விலையை நம்ம பேசிக்கலாம், நெகோசியேட் பண்ணிக்கலாம். நமக்கு நீங்களும் வேலை சொல்லுங்கள், நாங்களும் வரோம். எங்களுக்கெல்லாம் தெரியாது சார், நீங்களே சொல்லுங்கள். வி வில் ஆஃபர் யூ $1 billion. இந்த வாட்சுக்கு நாங்கள் 8 crore rupees தர தயாராக இருக்கிறோம், தருகிறீர்களா? அடுத்த நாள் இந்த பையன் இங்கேருந்து கிளம்பி விசா எடுத்துகிட்டு அமெரிக்கா கொண்டு போயிட்டான் வாட்சை. மாணவர்களே, நீங்கள் உங்களை 30,000 rupees விற்றுக்கலாம், 3 lakhs விற்கலாம், மாதம் 30 lakhs விற்கலாம், மாதம் 3 crore உங்களை விற்றுவிடலாம். உங்களுடைய திறமை, உங்களுடைய செயல்பாடு, உங்களது மனப்பான்மை, உங்கள் அறிவுத்திறன், சிந்திக்கும் திறன், கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி, யுவர் கியூரியாசிட்டி, யுவர் இமேஜினேஷன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார் இல்லையா, கல்வி என்பது கல்வியை விட தகவல்களை விட உங்களுடைய படைப்பாற்றல், உங்களுடைய கற்பனை திறன் தான் பெரியதுன்னு சொன்னார். உங்களுடைய பிரின்சிபல் சார் சொன்னார், எஜுகேஷன் இஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கேரக்டர் ஆர் த கோல் ஆஃப் எஜுகேஷன். கல்வியின் நோக்கம் அறிவுத்திறமையும் உங்களுடைய உங்களுடைய பண்பாடு பண்புகளும் என்று சொன்னார். கேரக்டர், கல்வியினுடைய நோக்கம் தான் என்ன? எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் வித் விச் யூ கேன் கான்கர் த வேர்ல்டு. கல்வி என்பது உங்கள் கையில் கிடைத்திருக்கும் மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை வைத்து நீங்கள் உலகத்தில் எங்கு வேண்டுமென்றாலும் போராடலாம். டாக்டர் நிக்கோலஸ் அவர்கள், நான் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் அதனால் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நான் ஒரு பெரிய பதவியில் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறேன் அதனால் கூப்பிட்டார்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நான் இருந்த பதவியில் இதுவரைக்கும் 25 பேர் இருந்திருக்கிறாங்க, வெள்ளக்காரன் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 25 பேர். இப்போவும் தமிழ்நாட்டில் 3-4 இருந்த பதவியிலேருந்து இருந்தவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவரையெல்லாம் கூப்பிடலை. ஏன்னா எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன், கல்வி என்றது இருந்தனால் மட்டும்தான் என்னை கூப்பிட்டுருக்காரு. ஒரு காலத்தில் ராஜா ராணி அவங்களுக்காக மரியாதை இருந்தது. ராஜா ராணி மந்திரி அவங்களாம் வெளிநாட்டுக்கு போனால் மதிப்பாங்க, வேலை கொடுப்பாங்க, படிக்க வைப்பாங்க, அட்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு தொழில் அதிபர்களுக்கு நல்ல மரியாதை இருந்தது. அதுக்கு பிறகு அரசியல் தலைவர்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது. அரசு ஊழியர்களுக்கு சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, செக்ரட்டரி டு கவர்மெண்ட், கலெக்டர், எஸ்பி, கமிஷனர், இவங்களுக்கெல்லாம் மரியாதை இருந்தது. இன்றைக்கி உலக அளவில் நான் போய் கன்னியாகுமரி கலெக்டர்னு சொன்னால் அங்கே கலிஃபோர்னியாவில் எவனும் மதிக்க மாட்டான். ஐ எம் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிராஜுவேட் ஃப்ரம் லயலா காலேஜ் அப்படின்னா உனக்கு மரியாதை இருக்குது. ஐ எம் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐ கேன் ஒர்க் ஆன் ஆப்பிள் ஐஃபோன் சாஃப்ட்வேர் ஆப் ஆப்ளிகேஷன், யூ வில் பி ஆஃபர்ட் $1 million ஸ்ட்ரெயிட் அவே. இன்றைக்கி யாருக்கிட்ட தகவல் இருக்கோ அவர்களுக்கு தான் மரியாதை. யாருக்கிட்ட படைப்பாற்றல், க்ரியேட்டிவிட்டி, த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன், கேரக்டர்னு சொல்கிறாரு. இன்றைக்கி கம்ப்யூட்டர் வேர்ல்டில் எஜுகேஷன் இஸ் க்ரியேட்டிவிட்டி. தட் மீன்ஸ் எஜுகேஷன் கல்வி என்பது படைப்பாற்றல், படைப்பாற்றல். இன்றைக்கி மிக சக்தி வாய்ந்த மனிதன் யார் அப்படின்னா ஆப்பிள் ஐஃபோன், கூகுள். கூகுள் நான் கூட மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், ஒன்றுமே தெரியலையா கவலைப்படாத, கூகுள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரே நிமிஷத்தில். இந்த கூகுளை கண்டுபிடிச்சவன் யாருங்க? லாரி பேஜ் அண்ட் செர்கி பிரின். இவங்கெல்லாம் யார்? நோபல் பரிசு வாங்கின பெரிய பெரிய விஞ்ஞானிகளா, தொழில் அதிபர்களா, இல்லை வந்து கடவுளால் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? ஒன்றும் கிடையாது. உங்களை மாதிரி கல்லூரி மாணவர்கள் 2 பேர், ஒன்லி 2 students ஃப்ரம் ஏ காலேஜ். தே தாட் ப்ராபப்ளி if we can upload the videos, probably people all over the world will keep on viewing them. Therefore they started the Google. Padaippattal creativity romba mukkiyam. cooperation, the quality of cooperation and communication. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, தமிழ்நாட்டில இருந்து படிக்கிற பட்டதாரிகளுக்கு வாயை திறந்து 4 வார்த்தை பேச தெரியல. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு போயிருந்தேன். நான் யூஸ்வலாக மாணவர்கள் மத்தியில் உரையாடும் போது அவங்கள்ட்ட கேள்வி கேட்பேன், நீங்களே பேசுங்க, நாங்கள் என்ன பேசி, நானும் நிக்கோல சார்லாம் பேசி ஓஞ்சிட்டோம், முடிஞ்சு போச்சு.
இனி பேச வேண்டியதெல்லாம் மாணவர்கள். எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், மை டியர் டாட்டர், கேன் யூ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் டு மீ, உன்னை பற்றி நாலு வார்த்தைகள் பேசுமான்னு சொன்னேன். என்னமோ பேசிச்சு, ஒரு வார்த்தை கூட, ஒரு சென்டென்ஸ் கூட ஆங்கிலத்தில் பிழை இல்லாமல் எம்ஏ செகண்ட் இயர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற மாணவியால் பேச முடியவில்லை. இது அந்த ஒரு மாணவியை மட்டும்தான் சொல்லலை, கிட்டத்தட்ட நிறைய பேர் தான் பிரச்சனை. என்ன படிக்கிறாங்களோ அதை மட்டும் தெரியாது, மீது எல்லாம் தெரியும். உலக அரசியல் தெரியும், இந்திய அரசியல் தெரியும், தமிழ்நாட்டில் வந்த எல்லா சினிமாவும் தெரியும், கிரிக்கெட் என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாமே தெரியும். ஒரு சினிமா நடிகை நடித்த எல்லா சினிமாவும், அதில் வரக்கூடிய எல்லா கதைகளும், இல்லை எவன் புருஷன் பொண்டாட்டி எவன் மாமன் மச்சான் அந்த கதையும் தெரியுது. ஆனால் புவியியல், புவி ஈர்ப்பு விசை, கிராவிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், இது போன்ற மனித குலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய கதைகள், அதை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அடுத்து வரக்கூடிய சினிமாவில் என்ன கதை சொல்ல போகிறான், ஒரு புழு கூட புரிஞ்சுக்கணும். தப்பாக எனக்கு இதெல்லாம் கதையெல்லாம் எப்படி வச்சுருக்கானு, இன்ஜினியரிங் படித்த மாணவன் காலையில் 4 மணிக்கு போய் சினிமாக்காரனுக்கு அந்த படத்தில் போய் பால் ஊற்றுறான். சிந்திக்க வேண்டிய மனிதன், அறிவியலை அறிவியல் அறிஞன் செய்யக்கூடிய காரியமாக இது. உங்கள் மனதில் என்னதான் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, உங்கள் மூளையில் என்னதான் போய்கொண்டிருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். கம்ப்யூட்டர்ஸ் கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். கம்ப்யூட்டரில் வந்து அறிவு உள்ளே போச்சுன்னா அறிவு வெளியே வரும், குப்பை உள்ளே போச்சுன்னா குப்பை தான் வெளியே வரும். உங்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அதுக்கு பேர் தான் அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம், இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி அப்கிரேட் யுவர் செல்ஃப், உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்க. அப்படி போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். சமீபத்தில் ஒரு புத்தகத்தை படித்தேன், ஜப்பான் நாட்டு மக்கள் ஏன் 2nd World War, அதுக்கு மேலே பெரிய சரித்திரம் இருக்குது, அது சொல்லணும்னு 4-5 மணி நேரம் ஆகும். 2nd World Warக்கு பிறகு உலகத்தில் ஒன்றுமே இல்லாத நாடு, சாப்பாடு கூட கிடையாது, உணவு இல்லாத நாடு, ஏர்போர்ட் இல்லை, சீபோர்ட் இல்லை, கல்லூரி இல்லை, பள்ளிக்கூடங்கள் இல்லை, பஸ் நிலையம் இல்லை, ஆராய்ச்சி நிலையங்கள் இல்லை, எல்லாம் தர மட்டம், தொழிற்சாலைகள் இல்லை, ரோடுகள் இல்லை, கடைசியில் சாப்பாடும் இல்லை. அந்த சாப்பாடு போட்டான் அமெரிக்கன்ஸ், நல்ல மக்கள், உலகத்தில் கருணையான மக்கள். எந்த நாடு அழித்தானோ அந்த நாட்டு மக்களுக்கே சாப்பாடு, பிரெட்டு கொடுத்தான், ரொட்டி கொடுத்தான். அப்போது 1945 வந்து இங்கிலாந்தில் அந்த ஜப்பான் நாட்டு மக்கள் கடன் வாங்குறாங்க நாடை டெவலப் பண்ணுறது, சாலைகள், மின்சார வசதி, விமான தளங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கடன் வாங்குகிறான். யார்கிட்டருந்து, அமெரிக்காவிலிருந்து. 1965 ஜப்பான் இஸ் த லார்ஜஸ்ட் டெட்டார் நேஷன் ஆஃப் த வேர்ல்ட், உலகிலே நிறைய கடன் வாங்கின நாடு ஜப்பான். 1985 ஜப்பான் முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு, பழைய நிலைமை வந்துட்டாங்க, எல்லாம் வந்து ஸ்கூலு, காலேஜ், தொழிற்சாலைகள் எல்லாம் வந்தாச்சு. அப்போது உலகத்தில் அதிகமான பணம் கடன் கொடுத்த நாடு, 1965 அதிகமான பணம் கடன் வாங்கின நாடு ஜப்பான், பணம் கடன் கொடுத்த நாடு அமெரிக்கா. 1985 என்ன பண்ணா தெரியுங்களா, முதல் 10 ஆண்டுகள் எல்லா ஜப்பான் நாட்டு மக்களும் இரும்பு பொருள் தான் தயார் பண்ணணும்னு சொன்னான். அங்கே இரும்பு கிடையாது, இரும்பு எக்ஸ்போர்ட் பண்ணி பொருளை தயார் பண்ணான். த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் அயன் ப்ராடக்ட்ஸ் ஜப்பான். அடுத்த 10 ஆண்டுகள் உலகத்தில் அதிகமான துணிமணிகள் தயார் பண்ணும் நாடு ஜப்பான் ஆக வேண்டும். மக்களே, எல்லாருமே நெய்தல், வின்னிங், ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் பண்ணுங்கன்னு சொன்னால் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த துணிமணிகளை அதிகமாக ஏற்றுமதி செய்த நாடு ஜப்பான். அடுத்த சொன்னால் நம்ம எல்லாருமே ரேடியோ, டெலிவிஷன், எலக்ட்ரானிக் சாதனங்கள் பண்ண போகிறோம், அவங்க தான் டாப். அடுத்த 10 ஆண்டுகள் ஆட்டோமொபைல்ஸ், மோட்டர் சைக்கிள், கார், லாரி அப்படி வந்தான். 1985 த லார்ஜஸ்ட் கிரெடிட்டார் நேஷன் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்திலே பணம் நிறம் கடையும் கொடுத்த நாடு ஜப்பான், உலகத்திலே பணம் நிறைய கடன் வாங்குற நாடு அமெரிக்கா. கதையே மாற்றிட்டான் ஜப்பான், அவன் ஏன் மாற்றினான் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணப்போ ஜப்பான் நாட்டு மக்கள்கிட்ட நான் சொன்னக்கூடிய அப்கிரேடேஷன், நீங்கள் உங்களை அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகணும், உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், என்ன இல்லை என்பதும் உங்களுக்கு தெரியும். சாக்ரட்டிஸ் சொன்னான், நான் உலகத்திலே சிறந்த அறிவாளி, ஏன் தெரியுமா, எனக்கு என்ன தெரியும் என்பதும் தெரியும், எனக்கு என்ன தெரியாது என்பதும் எனக்கு தெரியும், என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியும், என்கிட்ட எவ்வளோ பணம் இல்லைங்கிறதும் தெரியும். ஸோ இந்த நிலைமையிலேருந்து உங்களை அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறான், 1, இக்கிகாய். இக்கிகாய்னா வாழ்க்கையில்
the meaning and purpose in your life. ஒரு நாளாவது நம்ம இது ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம், நமது நோக்கம் என்ன, நமது பொருள் தான் என்ன, சாகும்போது எதற்காக செத்தோம், இல்லை எதற்காக வாழ்ந்தோம், அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? மீனிங் அண்ட் பர்பஸ் இன் யுவர் லைஃப். நீ சாயங்காலம் பேப்பரில் போய் நீங்கள் எழுதிடலாம், திஸ் இஸ் த மீனிங் இன் மை லைஃப், திஸ் இஸ் த பர்பஸ் இன் மை லைஃப். நான் இதான் செய்ய போகிறேன், 10,000 பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன். நேற்றுக்கு நான் ஒரு பெரிய தொழிலதிபர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன், தியாகராஜா காலேஜ், மதுரை தியாகராஜா காலேஜ், 75th year. என் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், அந்த அருண் ஐஸ்கிரீம், அந்த இதை ஏற்படுத்தினவர் இந்தியாவிலே ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் நிறைய பேசிகிட்டு இருந்தார். அவர் கிட்டத்தட்ட அவர் மூலமாக சுமார் 13,000 விவசாயிகள் ஆடு மாடை வளர்த்து அவங்களுடைய ஜீவனம் நடந்துட்டுருக்கு. ஒரு மனிதனால் பயன்பட்டவர்கள் 13,000 ஆடு மாடு மேய்க்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள். வேறு நிறைய எம்ப்ளாயிஸ் வச்சுருக்காரு, 10,000 எம்ப்ளாயிஸ். அதை விடுங்க, உங்கள் நோக்கம் என்ன? நம்பர் 2, கைசான், கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு தமிழ் பேச தெரியும், இல்லை ஆங்கிலம் பேச தெரியும், இப்படி இருந்தால் போகிறார், இன்னும் கொஞ்சம் பெட்டரா, ஹவ் கேன் இம்ப்ரூவ் இட், ஒன் மோர் வேர்ட், ஒன் மோர் சென்டென்ஸ், ஒன் மோர் கிராமர், ஒன் மோர் ஸ்பீச். ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். நான் எல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறேன், விளையாட்டில் இருக்கிறேன், திடீர்னு வேகமாகலாம் ஓட முடியாது, கொஞ்சம் திடீர்னு நீந்த முடியாது. நான் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீந்திட்டு வந்தேன், ஒரே நாளாக முடியாது, 3 ஆண்டு பயிற்சி, 3 இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங். எது வேணாலும் செஞ்ச முடியும். கைசான், வாபி சாபி அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக தான் பண்ணணும்னு கிடையாதுங்க, ஏதாவது செய்யலை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சாலே போகிறோம். வாபி சாபி, அது கரெக்டாக தான் இருக்கணும். இன்றைக்கி ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ணேன் தெரியுமா உங்களுக்கு? வழக்கமாக பேப்பர் படிப்பேன், சங்கர் சிமெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தேன், என் துணியை நானே துவச்சி நானே அயன் பண்ணிட்டேன், துணி அயன் பண்ணேன், போட்டோ நல்லா இருக்குல்ல, ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, நான் அயன் பண்ணது தான், நல்லா இருக்கா சார், பார்த்தா இல்லையோ. இந்த அயன் பேண்டை ஷர்ட்டை நான் தான் அயன் பண்ணேன். அயன் பண்ண எனக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா? கிருஷ்ண பணிக்கர், குளித்துறை. நான் வீட்டில் எங்கள் துணியெல்லாம் கொண்டு அயன் பண்ண எடுத்துகிட்டு போவேன். அந்த மனிதன் அப்படி மெட்டிகுலஸாக பண்ணுவார், முதல்ல காலர், அப்புறம் கை, அப்புறம் பாடி, கரெக்டாக அடிக்க வைப்பார். ஊரில் அவருக்கு ஒரு பேர் உண்டு, இங்கிலீஷில் வாஷர்மேன். இப்போ அந்த மாதிரிலாம் நமக்கு பேர் கிடையாது, இப்போ வந்து டிசைன் என்ஜினியர், கிளாத்திங் மேக்கப் என்ஜினியர், ஒரு கிளாத்திங் மேட்சப் அட் ஆர்டிஸ்ட், அப்படி பேரை மாற்றணும். நம்ம ஊரில் சீப்பாக ஒரு பேரை சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், துணியை அது துவச்சி காய போட்டு தேய்க்கிறவங்களுக்கு ஒரு கேவலமான பேர் கொடுத்துருக்கான். அந்த நாட்டில் அந்த காலத்தில் வேலை பார்க்குறவங்களும் மரியாதை கிடையாது, சோம்பேறித்தனம் மற்றவங்கள சுரண்டி பிழைக்கிறான் பாருங்கள், அவனுக்கு தான் அந்த காலத்தில் மரியாதை. இன்றைக்கி அப்படி கிடையாது, சானிட்டரி ஒர்க்கர், ஹேர் ஸ்டைலிஸ்ட், அந்த காலத்தில் கேவலமாக சொல்லுவாங்க ஒரு பேர், முடி விட்டுறவங்களுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ என்னங்க அதுக்கு பேர், ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஹேர் ஸ்டுடியோ, ஐ எம் அ ஃபேஷன் டிசைனர், வேலை செய்கிறது வேற, ஐ மீன் சம்திங், அதுக்கு ஒரு வேற பேர். ஸோ த பாயிண்ட் இஸ் தட் யூ டூ ஆஸ் மச் ஆஸ் யூ கேன். வாபி சாபி, போமோடோரோ நான் முதல்ல சொன்னேன், இந்த புத்தகத்தை தயவு செஞ்சு போய் 20 நிமிஷம் ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது ஒரு யோகியாக மாறி அந்த செயல் மட்டும், ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தட் ஜாப், கம்ப்ளீட் அட்டென்ஷன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 20 நிமிடம் ஏதாவது ஒன்று சொல்லும்போது எந்த டைவர்ஷனும் இல்லாமல் அந்த வேலை மட்டும் செய்கிறது தான் பொமோடோரோ. ஷின்ஷு, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எவ்வளோ கேள்வி கேட்டீங்க, வானம் ஏன் நீளமாக இருக்குது, மழை எப்படி பெய்யுது, இந்த மிருகங்கள்லாம் எங்கேருந்து வந்து, நம்ம எங்கேருந்து வந்தோம், உட்காந்துருக்கேன் கேட்டு பாருங்கள், நிறைய கேள்வி கேட்டிங்க, ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி என்ன பண்ண செய்ய போகிறாங்க கேட்டிங்க, அவங்க சும்மா இருக்கு இதில் கேட்கக்கூடாது அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அந்த கேள்வி நீங்கள் ஏன் கேட்கவில்லை, அதுதான் கேள்வி. நட்சத்திரங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, சூரியனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், உங்கள் ஸ்கூல் உங்கள் கல்லூரியினுடைய மிஷன் என்ன தெரியுமா, அரைஸ் அண்ட் ஷைன். நான் காலையில் வரும்போது பார்த்தேன், சன் இஸ் ரைசிங், வெளியே வருது, அப்புறம் எப்படி பிரைட் ஆகுது, இட் இஸ் ஷைனிங். நீங்கள் இந்த வானத்தில் தோண்டிட்டீங்க, இது நீங்கள் ஷைன் பண்ணணும்னா அப்துல் கலாம் சார் சொல்கிற மாதிரி, இஃப் யூ வாண்ட் டு ஷைன் யூ மஸ்ட் பேர்ன் லைக் சன், சூரியனில் நடக்கிற மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷன், அப்படி எரிஞ்சால் தான் உங்களுக்கு ஷைன் பண்ண முடியும். ஸோ கடைசியாக அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், உடல் நலம் முக்கியம், ஜப்பான் நாட்டு மக்கள் தான் உலகத்தில் நிறைய நாள் வாழ்கிறாங்க,
மிக முக்கியமான காரியம். காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு என்ன சொல்கிறான்னா, ஹரிஹச்சிபு. ஹரிஹச்சிபுன்னா வயிறு முழுசாக சாப்பிட்றதில்ல, கல்யாண வீட்டில் போய் அடிக்கிற மாதிரி வயிற்றில் பாதி தான் சாப்பிட்றாங்க. பாதி சாப்பிட்டு மீதி இடத்த பிளாங்காக விட்டுறணும். இல்லாட்டி நீங்கள் நல்ல இடத்துல கிடத்திலாம் சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஒப்பிட்டே போகும். உங்கள் பேண்ட்டை நீங்களே போட முடியாது, உங்களுக்கே உங்கள் மேலே வெறுப்பு வந்துடும், உங்களை எவனும் திரும்பி பார்க்க மாட்டான், உங்களுக்கு எல்லா விதமான நோயும் வந்துடும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கான்ஃபிடென்ஸ் போயிடும். அதுக்கு தான் அவன் என்ன சொல்கிறான், ஹராஹச்சிபு. இறுதியாக ஒன்று சொல்கிறான், கைபோ. கைபோன்னா வரக்கூடிய வருமானத்தை பத்திரமா வச்சு அதை நீங்கள் முதலீடு செஞ்சு பிற்காலத்துக்கு வச்சுக்கிடணும். இல்லை கையில் காசு இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாகி போயிடும், உடம்பு முடியாமல் போச்சு, ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்கன்னா 2 லட்சரூபா 3 லட்சரூபா அப்புறம் கடன் வாங்கி தான் கொடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் மிகப்பெரிய தத்துவம் கிராஜுவேட்ஸ். கடைசியாக If you upgrade yourself, you can go anywhere in the world. லைலா காலேஜிலேருந்து இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டால் நாகர்கோயிலுக்கு போகுது, இல்லாட்டி திருநெல்வேலிக்கு போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. லைலா காலேஜிலேருந்து வெளியே போகக்கூடிய ரோடு உலகத்தில் எங்கு வேண்டும் என்றாலும் போகும். This road can take you anywhere in the world. There is nothing in this world you cannot have. There is nothing in this world you cannot be. There is nothing in this world you cannot do. Wish you all the best and congratulations.